தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தெய்வீக துளிகள் என்ற தின தியான நிகழ்ச்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஏன் தேவன் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 4:5 வாசிப்போம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆபேலும் காயினும் தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆகவே காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது, அவன் முகநாடி வேறுபட்டது என்று இந்த இடத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனால் அங்கீகரிக்கப்படாமல், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் அவன் திரும்பி போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார்கள், ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, வெறுமையாக திரும்பி போகிறதை நாம் பார்க்க முடியும். வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஏன் தேவன் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஏன் காயினின் காணிக்கையை கர்த்தர் நிராகரித்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய குணாதிசயங்கள் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாதபடிக்கு தடையாயிருந்தது. எல்லாவற்றையும் சோதித்து அறிகிற தேவன், சர்வ ஞானமுள்ள தேவன், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர், இவனுக்குள் இருந்த குணாதிசயத்தை கண்டு அவனுடைய காணிக்கையை நிராகரித்ததாக தொடர்ந்து வரும் வசனங்களிலே பார்க்க முடியும். என்னென்ன குணங்கள் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாததற்கு காரணமாக இருந்தது என்று நாம் பார்க்கும்பொழுது, முதலாவதாக அவன் ஒரு கோபக்காரன். இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், ஆதியாகமம் 4:5 காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முக நாடி வேறுபட்டது என்று நாம் வாசிக்கிறோம். தேவனால் தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்று அவன் தெரிந்து கொண்டவுடனே அவனுடைய முக நாடி வேறுபட்டது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்தான். அவனுடைய உள்ளத்திலே கோபம் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இவனுடைய கோபம் இவனுடைய காணிக்கையை அங்கீகரிப்பதற்கு தடையாக காணப்பட்டது. அநேக நேரத்திலே நமக்குள் இருக்கிற இந்த கோபம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றன. தேவனுடைய சமூகத்துக்கு வந்தும் வெறுமையாக திரும்பி போவதற்கு காரணம் நம்முடைய கோபம். சங்கீதம் 4:4 நாம் இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கோபம் கொள்ளாமலும் தொடர்ந்து அதை மனதுக்குள்ளே வைத்து கொண்டு பாவம் செய்யாமலும் இருக்கத்தக்கதாக இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவன் ஒரு சதிகாரன். 8 நாம் இப்படி வாசிக்கிறோம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இந்த இடத்திலே இவனுடைய சதி வேலைகளை நாம் பார்க்கிறோம்.
காயின் என்ன செய்கிறான், தன் சகோதரனாகிய ஆபேலோடு கூட அவன் பட்சமாய் பேசுகிறான், அவன் அன்போடு கூட பேசுகிறான். தான் இருக்கும் இடமாகிய வயல்வெளிக்கு அவனை அழைக்கிறான். அந்த இடத்திற்கு போனவுடனே அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று இந்த வசனம் தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, அவன் ஒரு சதிகாரனாக இருந்தபடியினால்தான் தேவனால் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சதி செய்யும் குணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் நம்மை தேவன் ஒரு காலமும் அங்கீகரிக்க மாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு காலமும் பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக, அவன் போய் பேசுகிறவன். 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன் என்கிறான். காயின் தன் சகோதரனை கொலை செய்திருக்கிறான். தேவன் கேட்கும்பொழுது, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று தேவன் கேட்கும்பொழுது, நான் அறியேன் என்று தேவனிடத்திலேயே பொய் சொல்லுகிறவனாக காணப்படுகிறான். ஆகவே பிரியமானவர்களே, இவனுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொய் உதடுகளை தேவன் அருவறுக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 12:22 வசனத்திலே வாசிக்கிறோம். இவன் தேவனிடத்திலே பொய் பேசுகிறவனாக காணப்படுகிறான். 4வதாக, அதே 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்கிறான். கர்த்தர் காயினை, உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். நான் அறியேன் என்று சொல்லுகிறான். மாத்திரமல்ல, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று தேவனிடத்திலே தர்க்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் தர்க்கம் செய்கிறவன். 1வதாக நாம் பார்த்தோம், அவன் கோபக்காரன். 2வதாக, அவன் சதிகாரன். 3வதாக, அவன் பொய் சொல்லுகிறவன். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் தர்க்கம் செய்கிறவனாக காணப்படுகிறான். ரோமர் 9:20 வாசிக்கிறோம், அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் என்று வேதம் கேட்கிறது. தேவனோடு தர்க்கிக்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தர்க்கிக்கிற ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு காலமும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிலிப்பியர் 2:16 வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய காணிக்கை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால், நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. கோபமாகிய குணம் இருக்கக்கூடாது, சதி செய்யும் குணம் இருக்கக்கூடாது, போய் பேசும் குணம் இருக்கக்கூடாது, தர்க்கம் செய்கிற குணம் இருக்கக்கூடாது. இப்படி நாம் ஜீவிக்க தேவன் நமக்கு அருள் புரிவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.